And very good evening, MC Thamizharasan here from Chennai Event MCs, Chennai Event Entertainers and Chennai Event Professionals, Event MC, MC Trainer, MC Manager and the founder of the above brands. So in the topic, or a birthday party, enna mariyana entertainment la namo book panla abdin solittu. So enna mariyana nama book panla abdin na explain panradhukku mari enna la idhukku mari pannitundanga or traditional birthday party na enna la pannuvanga abindrad pathi first solita abina, then we can have a slight comparison enna improve a irukku vera enna la pannala innum eppadi improve agudhu abdin solittu. ஸோ ஒரு ட்ரெடிஷனான ஒரு பர்த்டே பார்ட்டி அப்படின்னும் போது லைக் இந்த பார்ட்டி கல்ச்சர்லாம் கொஞ்சம் தான் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இல்லை அட்லீஸ்ட் லாஸ்ட் டிகேட் அப்படின்னு சொல்லலாம், லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஒரு பர்த்டே அப்படின்னா வீட்டில் ஒரு சிம்பிளாக வச்சு ஒரு கேக் கட்டிங் பண்ணுறதோ இல்லை கோயிலுக்கு போயிட்டு வரதோ இது மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ பார்ட்டி ஹவுஸ் வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா கல்யாணம் மண்டபம் புக் பண்ணி பர்த்டே பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேசிக் திங் இஸ் டெக்கரேஷன். ஒரு பர்த்டேன்னு சொல்லும் போதே கேக் கட்டிங், டெக்கரேஷன், ஃபுட் இந்த மூணு தான் முக்கியம் குழந்தை இந்த பிறந்தநாள் குழந்தைக்கு அடுத்தபடியாக இந்த மூணு விஷயம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் எந்த ஒரு பேரண்டா இருந்தாலும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில வந்து ஒரு பார்ட்டியாலோ இல்லை கல்யாண மண்டபமோ புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது புக் பண்ணக்கூடிய பர்சன் டெக்கரேட்டர், அதுக்கப்புறமா சாப்பாடு, கேக் இந்த பண்ணிடுவாங்க. இது எல்லாமே தான் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இண்டிவிஜுவலா நம்ம போயிட்டு அப்ரோச் பண்றதை தாண்டி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஒரு இவெண்ட் மேனேஜர் கூப்பிட்டு அவங்ககிட்ட புக் பண்ணிட்டா தே டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். பார்ட்டியால் புக் பண்றதுல இருந்து டெக்கரேஷன் பண்றதுல இருந்து கேக் ஆர்டர் பண்றது, ஃபுட் ஆர்டர் பண்றது வந்து இது எல்லாமே வந்து ஒரு இவெண்ட் மேனேஜர் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ நிறைய இவெண்ட் மேனேஜர்ஸ் நானே பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியப்படுவேன் என்னன்னா அவங்க நான் வந்து நீங்க யார் சார் ஆங்கர் யூஸ் பண்ணீங்க உங்க இவெண்ட்டுக்கு இல்லை என்ன என்டர்டெய்னர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாங்க இல்லைங்க வழக்கமா நாங்கள் வந்து போவோம் டெக்கரேஷன் பண்ணிடுவோம் அவ்வளவுதான், மோஸ்ட்லி கிளைண்ட் கேட்க மாட்டாங்க என்டர்டெயின்மெண்ட் வேணும்னு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மெஜாரிட்டி. ஆல்மோஸ்ட் ஐ கேன் சி ஒரு 50% ஆஃப் தி இவெண்ட் மேனேஜர் ஆர் டெக்கரேட்டர் சவுண்ட் சர்வீஸ் பீப்புள் கேட்கும்போது அவங்க ரொம்ப காலமா இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஆங்கரோ இல்ல மத்த பெர்ஃபார்மரோ இல்ல அதிகபட்சம் வச்சாலும் மேஜிக் ஷோ ரேர்லி. அது இல்லாம மோஸ்ட்லி பார்த்தா கிளைண்ட் டெக்கரேஷன் மட்டும் கேட்பாங்க சார் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஸோ இன்னும் நம்மளுடைய கிளைண்ட்ஸ்க்கோ இல்ல அப்பார்ட் ஃப்ரம் இவன் ப்ரொஃபஷனல் இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆங்கரோ இல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரொஃபஷனலோ யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அவேர்னஸ் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் இன்னைக்கு இந்த லைவ்ல வந்து அதை பத்தி பேசலாம். ஸோ என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு எஜுகேட் பண்ணா தென் மேபி நாளையிலேருந்து இந்த வீடியோ பாக்குற கிளைண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல இது இன்னும் ஃபியூச்சர்ல பாக்குற கிளைண்ட்ஸா இருக்கட்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க இவன் மேஜர் அப்ரோச் பண்ணும்போது ஓகே எனக்கு இது மாதிரி என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கலாம். அண்ட் இந்த லைவ் ரெண்டு பேருக்காக, ஒன்னு கிளைண்ட்ஸ்க்காக, ரெண்டாவது சக இவன் ப்ரொஃபஷனல்ஸ். நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னும் சில இவன் மேனேஜர்ஸா இருக்கட்டும், டெக்கரேட்டர்ஸா இருக்கட்டும், சவுண்ட் சர்வீஸ் பீப்பிளா இருக்கும், கிளைண்ட் கேட்கறதோட ஸ்டாப் பண்ணாம ஓகே என்டர்டெயின்மெண்ட்டும் வைக்கலாம் வச்சு அவங்க இவெண்ட் வந்து அடுத்த லெவல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சஜஸ்ட் பண்ணும்போது உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சா எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்லைனா யூ கேன் கனெக்ட் தெம் வித் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ். அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கிளைண்ட்டுக்கு எப்படி அவங்க என்டர்டெயின் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நீங்க கமர்ஷியல்ஸ் பேசும்போது வந்து நான் இவன் மேஜரா அது டெக்கரேட்டர் ஒன் சைன் கேட் ஆஃப் தி கமர்ஷியல். ஸோ இது மாதிரி பண்ணும்போது கிளைண்ட்ஸுக்கும் சரி ஒரு பர்த்டே பார்ட்டி அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க தௌசண்ட்ஸ் ஆகலாம் இல்லை லேக்ஸா இருக்கலாம், அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஃபியூ தௌசண்ட்ஸ் அவங்க செலவு பண்ணாங்க இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த இவெண்ட்டோட சக்சஸ் ரேட், அந்த இவெண்ட்டோட ஒரு ஹாப்பினஸ் மெமரி வந்து ஒரு ட்வைஸ் ஆர் த்ரீ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 100% முடியிற இவன் 200%, 300% சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ் வரும் அப்படின்றது கண்டிப்பா நல்லா கேரண்டீடா சொல்ல முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த லைவ். ஓகே இப்போ கமிங் டு தி டாபிக், என்னெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் வைக்க முடியும், அவர் என்டர்டெயின்மெண்ட் வைக்க முடியும்ன்றது மாதிரி நம்ம முதல்ல சொல்ற மாதிரி ட்ரெடிஷனல் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கும்போது வீடு தாண்டி பார்ட்டியால் வந்ததுக்கு அப்புறமா டெக்கரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பார்ட்டியாலே ஏதாவது ஒரு சின்ன ஸ்பீக்கர் இருக்கும், வால் மவுண்டட் ஸ்பீக்கர் இருக்கும், இல்லை குட்டி குட்டி ஸ்பீக்கர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்து யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. இதுதான் காலங்காலமா இருக்கக்கூடிய வழக்கம், ஒரு கல்யாண வீடா இருந்தாலும் சரி இல்ல பர்த்டேவா இருந்தாலும் சரி அங்க ஒரு டிஜேவோ ஆர்கெஸ்ட்ரா வைக்கலன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் போட்டு விடமோ, இசைஞான இளையராஜாவோட மியூசிக்கா இருக்கும், இல்ல இப்ப லேட்டஸ்டா வந்து ஆஸ்கர் புயல்ல ஏர் ரஹ்மானோட மியூசிக்கா இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் பிளே பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் கேக் கட்டிங் நடக்கும், ஃபுட் கிளம்புவாங்க, இதுதான் நடக்கிறது. அதுக்கு அடுத்தபடியா வந்து லைட்டா வந்து நம்ம டிஜே கல்ச்சர் கொஞ்சம் வந்தது. ஸோ ஓகே யாராவது ஒரு டிஜே பர்சன் புக் பண்ணி ஒரு சாங் பிளே பண்ணலாம், இல்ல டிஜே புக் பண்ணலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஓகே சினிமா சாங்ஸ் ஆகுது பிளே பண்ணலாம், இன்ஸ்ட்ருமெண்டல் தாண்டி கொஞ்சம் பெப்பி நம்பர்ஸ் பிளே பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ இதெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பயங்கரமான ஒரு பெரிய லெவலில் ஹிட் ஆகணும், ஒரு ஹாப்பினஸ் மெமரி கொடுக்கணும் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் கம் இன்டு பிக்சர். அதில் என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது பீங் அண்ட் இவெண்ட் ஆங்கர் மை சாய்ஸ் உட் ஆல்வேஸ் பி ஒரு இவெண்ட் எம்சி புக் பண்ணிங்கன்னா அந்த இவெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அடுத்த லெவல் போகும். ஸோ ஒரு இவெண்ட் ஆங்கரோட ஒர்க் என்ன அதுக்கு மாதிரி நான் நிறைய லைவ்ல சொல்லியிருக்கேன், பட் இன்னைக்கு திரும்ப நான் ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறேன். ஏன்னா இந்த மந்த்ல நான் சொல்லிட்டேன் எல்லா லைவ்மே ஐம் டூயிங் இட் ஃப்ரெஷ், ஒரு ஒரு டாப்பிக்கும் திரும்ப நான் பண்ணுறேன். அதில் வந்து எம்சி எங்களை வந்து இவெண்ட் எம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்சினா என்னன்னா மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸ், அதுதான் வந்து சுருக்கி எம்சி அப்படின்னு எழுத ஆரம்பிச்சு அது வந்து இங்கிலீஷ்ல மாறி இஎம்சிஇன்னு எழுத ஆரம்பிச்சாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா ஒரு ஷோவை தொகுத்து வழங்குறவங்க தான் எம்சி, அதாவது மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸ். இது நீங்க ரிசர்ச் பண்ணி பாத்தீங்க கூகுள்ல விக்கிபீடியால போனீங்கன்னா 1600s 1700s சர்ச்ல வந்து அந்த ஒரு சர்ச்சோட ப்ரொசீடிங்ஸை வந்து எடுத்துட்டு போ கோர்வையா எடுத்துட்டு போறவங்க தான் மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
அப்படி வந்து ஒரு சீரியஸான பிசினஸா இருந்தது. போக போக என்டர்டைன்மெண்ட் லெவல்குள்ள வந்திருக்கு. இன்னைக்கு இன்னும் போக போக ஒரு ஆங்கரோட எக்ஸ்பெக்டேஷன் நிறைய மாறிட்டு இருக்கு மக்கள் மதியில, கிளைண்ட் மதியில. ஒரு ஆங்கர்னா ஷோ தொகுத்து வழங்கணும்னு தாண்டி ஒரு ஆங்கர்னா பாடணும், ஆடணும், ஆட வைக்கணும், மேஜிக் பண்ணணும், மிமிக்ரி பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் அடுத்த டிகேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கர் எல்லாமே பண்ணணும் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு இருக்கும். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா விஜய் டிவி எடுத்துக்கலாம். ஒரு காலத்துல சீரியஸா இருக்கக்கூடிய ஆங்கர், இன்ஃபேக்ட் கோபிநாத் சொல்லுவாங்க, கோபிநாத் டான்ஸ் ஆடுறாரா பாடுறாரான்னு கேட்பாங்க. இப்ப அவரையும் பல ஷோஸ்ல வந்து ஆட வைக்கிறாங்க. அப்படின்னும் போது ஒரு ஆங்கரும் அவங்களை வந்து அடுத்தடுத்து அவங்களை வந்து இவால்வ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி மாறிட்டு வருது. எதுக்கு சொல்ல வரேன்னா, மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸ் ஒரு சர்ச்ல ஆரம்பிச்சது, அடுத்தது ஒரு பார்ட்டி லெவலுக்கு இப்ப வந்திருக்கு பர்த்டே பார்ட்டிஸ். இன்னும் போக போக வெர்சடைலா அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி வரும். இதுதான் ஒரு ஆங்கரோட ரோல். ஒரு ஷோ வந்து ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு கோர்வையா எங்கேயுமே தங்கு தடங்கள் இல்லாம ஸ்மூத்தா எடுத்துட்டு போறது, பிளஸ் ஆடியன்ஸ்க்கு வந்து கேம்ஸ் கண்டக்ட் பண்ணி ஆடியன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க என்கேஜ் பண்ணி அவங்க என்டர்டெயின் பண்ணது, இது ரெண்டு தான் பேசிக்கலி ஒரு ஆங்கரோட ஒர்க். ஸோ ஒரு ஆங்கர் நீங்க உங்களோட பர்த்டே பார்ட்டியில இருக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஷோ ஸ்டார்ட் டு எண்ட் ஸ்மூத்தா எடுத்துட்டு போவாங்க. வந்த உடனே கெஸ்ட்டை வெல்கம் பண்ணதா இருக்கட்டும், பிறந்தநாள் குழந்தைய பத்தி அவங்களுடைய பேரை சொல்லி வெல்கம் பண்றது, அதுக்கப்புறமா கேக் கட் பண்ணும்போது ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்து கிட்ஸ் எல்லாம் நிக்க வச்சு உங்களுக்கு கேக் கட்டிங் ஸ்மூத்தா பண்ணி தரது, பர்த்டே சாங் பிளே பண்ணி அங்க இருக்க குழந்தைங்களை பாட வைக்கிறது, இதெல்லாம் ஒரு ஆங்கரோட ஒர்க் ஸ்மூத்தா போகும். இதை தாண்டி கேம்ஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க, வந்திருக்க ஆடியன்ஸ்க்கு கேம்ஸ் கண்டக்ட் பண்ணி என்டர்டெயின் பண்ணுது. ஸோ பேசிக்கலி நீங்க ஒரு ஆங்கர் வச்சீங்கனாலே ஒரு பர்த்டே பார்ட்டி நீங்க நார்மலா பிளான் பண்றதை தாண்டி ஒரு 200%, அதாவது ஐ மீன் 2 times அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் நல்ல கலர் ஆட் பண்ணணும், கலர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது 1-2 பெர்ஃபார்மன்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். லைக் என்னெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க வைக்கலாம் ஒரு பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லும்போது, மேஜிக் ஷோ, அப்புறம் மேஜிக் ஷோ எல்லாருக்குமே தெரியும், மெஜாரிட்டி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் மேஜிக் ஷோலேயே டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கு. பேசிக் மேஜிக் ஆரம்பிச்சு அதுல அடுத்தடுத்த லெவல், அதுக்கப்புறம் மென்டலிசம் இருக்கு, இன்னும் அட்வான்ஸ் லெவல். ஸோ இதெல்லாம் இருக்கு, இல்யூஷன், நிறைய விஷயங்கள் இருக்கு மேஜிக்ல. ஸோ நீங்க உங்க ஈவென்ட் மேனேஜரோ இல்லை உங்களுக்கு நீங்க புக் பண்ற ஆங்கரையோ நீங்க கேட்கலாம் என்ன மாதிரியான மேஜிக் ஷோலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஜக்லரி. ஜக்லரினா ஒரே நேரத்தில் ஒரு 3-4 ப்ராப்ஸ் கையில போட்டு விளையாடுவாங்க. நிறைய பேர் ஜக்லரின்னு சொல்லும்போது எனக்கு அது ஒரே மாதிரி தானே இருக்கும் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜக்லரி பத்தி பேசிக் நாலேஜ் இருக்கக்கூடிய சில கிளைண்ட்ஸ் கேட்கிற கேள்வி அதே தானே திரும்ப திரும்ப பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமான்னு நினைப்பாங்க. அவங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஒரு 3 balls வச்சு தூக்கி தூக்கி போட்டு விளையாடுவாங்க அவ்வளவுதான். பட் அதுலேயே டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கு. 3 சின்ன பால் இருக்கு, அப்புறம் 3 ஃபுட்பால் இருக்கு, 3-4 இருக்கு, அதுக்கப்புறம் ஹேட், ஸ்வாட், இது மாதிரி அதெல்லாம் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ப்ராப்ஸ் யூஸ் பண்ணாங்க. இப்போ வர ஜக்லர்ஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் ஆட் பண்றாங்க. யூனிசைக்கிள் சொல்லி சைக்கிளிங் பண்றாங்க, சைக்கிளிங்ல ஜக்லிங், அதுக்கப்புறம் கிளவுன் ஜக்லிங், இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ஜக்லர்ல. ஸோ இதை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் இவென்ட் மேனேஜரா என்டர்டைன்மெண்ட் ப்ரொஃபஷனலா நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். எடுத்தோடனே ஜக்லரி அப்படின்னு சொன்னா சில கிளைண்ட் ரிஜெக்ட் பண்ணுவாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு. பட் அவங்கள்ட்ட கேட்கலாம், ஜக்லரி பாத்துருக்கீங்களா நீங்க, இதெல்லாம் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தென் கிளைண்ட் சிட் அண்ட் லிசன் டு அஸ். ஸோ ரெஸ்பான்சிபிள் ஈவன் ப்ரொஃபஷனோட ஒர்க் கிளைண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஜக்லரிக்கு அப்புறமா வென்ட்ரலோகிசம். வென்ட்ரலோகிசம்னா இந்த ஜானி பொம்மன் சொல்லுவாங்க கமல் சாரோட படம் கடவுள் அமைத்து வைத்த மேடை, அந்த பாட்டுல வருது. இந்த ஐ மீன் எஸ் கடவுள் அமைத்து வைத்த மேடை பாட்டுல வருது. அந்த ஜானி பொம்மன் சொல்லுவாங்க பக்கத்துல ஒரு பொம்மை வச்சு பண்ணுது. இதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் யார் பார்த்தா வெங்கி மங்கின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபியூ போன டிக்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டிவி ப்ரோக்ராம்ல பண்ணார் வெங்கி மங்கின், இஸ் அ மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அண்ட் வென்ட்ரலோகிசம். இப்ப எங்களுக்கு ரீசெண்ட் டைம்ஸ் பண்ணக்கூடிய ஜார்ஜ் சாந்தகுமார் சார் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. வென்ட்ரலோகிசம் ஒன்ஸ் அகைன் பாக்குறவங்க வந்து என்னங்க ஒரே ஒரு பொம்மை தானே அப்படின்னு சொல்லுவாங்க. வென்ட்ரலோகிசம் நேர்ல பாக்குறவங்க நிறைய பேர் நினைக்கக்கூடியது அது ரெக்கார்ட் பண்ணி அந்த வாய்ஸ் அப்ளை பண்ணாங்க நினைப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா ஒரு பர்சன் பக்கத்துல ஒரு பொம்மை வச்சிட்டு இருப்பாரு, இவர் பேசுவாரு, அந்த பொம்மை பேசும், அந்த வாய்ஸ் வந்து ஒரு மெட்டாலிக் வாய்ஸ் இருக்கும். சில பேருக்கு இருக்க டவுட் அது வந்து ரெக்கார்டட் வாய்ஸ் நினைப்பாங்க. பட் நாங்க சொல்லி புரிய வைக்கும் போது ஓ அது சேம் பர்சன் இஸ் டூயிங் யுவர் வாய்ஸ், கஷ்டப்பட்டு பண்றாங்க அப்படின்னு புரியும். ஸோ வென்ட்ரலோகிசம் யூஸ்வலா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். வென்ட்ரலோகிசம் வந்து மோஸ்ட் ஆஃப் தி வென்ட்ரலோகிஸ்ட் ஆர் வெரி ஹியூமரஸ், லைக் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மாதிரி. ஸோ அவங்க ஷோல வந்து அது ஒரு வெரைட்டி இருக்கிறத தாண்டி அதுல நிறைய ஹியூமர் இருக்கும், நிறைய சிரிக்கலாம் மக்கள். ஸோ வென்ட்ரலோகிசம் இஸ் ஒன் ஆப்ஷன். அண்ட் தென் மிமிக்ரி அப்கோர்ஸ் எல்லாருமே காலம் காலமா தெரிஞ்ச விஷயம். மிமிக்ரி அண்ட் மேஜிக் என்னதான் ரொம்ப காலமா இருக்கிறாலும் இட் ஆல்வேஸ் ஆஸ் இட்ஸ் ஸ்கோப் அண்ட் ஆஸ் இட்ஸ் ஆடியன்ஸ், ஆடியன்ஸ் கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கக்கூடிய விஷயம். அண்ட் மிமிக்ரில இன்னும் நீங்க டிவிலாம் டிவி ஷோ வந்ததுக்கு அப்புறமா மிமிக்ரில எக்கச்சக்கமான லெவல் வந்துச்சு, மக்களோட எக்ஸ்பெக்டேஷனும் மாறி இருக்கு. ஸோ அந்த வகையில் ரெகுலரான மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அதுல இன்னும் ஹியூமர் ஆட் பண்ணக்கூடியவங்க அண்ட் கலக்கப்போதியார் டீம், இது மாதிரி டிவி சேனல்ஸ், கிங்ஸ் ஆஃப் காமெடி, இந்த மாதிரி ஷோல இருக்கக்கூடியவங்களும் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஸோ மிமிக்ரி இஸ் ஆல்சோ ஒன் குட் ஆப்ஷன். அண்ட் பீட் பாக்ஸிங் இது வந்து இன்னும் நிறைய பேர் கிட்ட ரீச் ஆகல அப்படின்ட்டே சொல்லலாம். பீட் பாக்ஸிங் இஸ் நத்திங் பட் உங்களோட தொண்டை மூலமா வந்து பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க, இந்த பேண்ட் பீட்ஸ் இந்த வாய்ஸ்லாம் எடுக்கக்கூடியதான் பீட் பாக்ஸிங். எங்களுக்கு ரெகுலரா இந்தியா பீட் பாக்ஸர் கோகுல கிருஷ்ணன் பண்ணாரு, இப்ப இன்னும் நிறைய பேர் பீட் பாக்ஸிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு அரிய கலை இருக்கு. ஸ்டார்டிங்கா நாங்க பீட் பாக்ஸிங் கிளைண்ட் சொல்லும்போது சில நேரத்தில் புரியாது. ஸோ வி சென்ட் த வீடியோ டு தெம், அதை அனுப்பும்போது ஒரு 50% புரியும். பட் ரியலிஸ்டிக்கா அவங்க அந்த இவெண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது கிளைண்ட் வந்து அசந்துருவாங்க. அண்ட் நாங்க பீட் பாக்ஸிங் யூஸ் பண்ண எந்த இடத்துலயுமே சரி கிளைண்ட் டிஸ்சாட்டிஸ்ஃபைட் இல்லை, அவங்க வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபைட் வேர்டே நான் சொல்லக்கூடாது, அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பின்ற ஸ்டேட் இல்லைன்னு நான் சொல்ல, வெறும் குட்டோட ஸ்டாப் பண்ணது கிடையாது, கண்டிப்பா எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பின்ற கேஸ் டிலைட், கஸ்டமர் டிலைட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ பீட் பாக்ஸிங் அப்படி ஒரு வரவேற்பு எப்பவுமே இருக்கு.
அண்ட் சாண்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்ணில் வச்சுட்டு ஒரு ஓவியம் வரையுது. சாண்ட் ஆர்ட் அப்படிங்கும்போது அதுக்கு நிறைய டெக்னிக்கல் திங்ஸ் தேவை, ப்ரொஜெக்டர் தேவை, அண்ட் ஆடியன்ஸ் கரெக்டாக புரிய வச்சு உட்கார வைக்கணும். சாண்ட் ஆர்ட் இருக்கு. அண்ட் டான்ஸ் வைக்கலாம், சினிமா டான்ஸ் வைக்கலாம், பாலிவுட் டான்ஸ், கப்புள் டான்ஸ், டியூ டான்ஸ், இதை மாதிரி போகலாம். இதை தாண்டி வெரைட்டி டான்ஸ் அப்படின்ட்டு நிறைய வந்துருச்சு. வெரைட்டி டான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் நாலு கால் டான்ஸ் டான்ஸ் இருக்கு, ஆஸ்ட்ரிச் டான்ஸ், லயன் ஆக்ட் இருக்கு, கபாலி படத்தில் வரக்கூடிய சைனீஸ் லைன் டான்ஸ் மாதிரி, இது மாதிரி வெரைட்டி, இது எல்லாமே சிம்பிளாக ஒரு கான்செப்டில் வெரைட்டி டான்ஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். மேபி நீங்கள் புக் பண்ணுற ஈவென்ட் மேனேஜர் ஆகட்டும் இல்லை என்டர்டைன்மெண்ட் ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், அவங்ககிட்ட கேளுங்க என்னென்ன வெரைட்டி டான்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. பலூன் ஆக்ட் இருக்கு, ராட்சச பலூனுக்கு உள்ளே போயிட்டு அதுலேருந்து டான்ஸ் ஆடுவாங்க. அண்ட் ட்ரிக்ஸர் ட்விஸ்டர்னு என்னோட ஃப்ரெண்ட் இருக்கார் சேலம்ல, ராஜேந்திரன், ட்விஸ்டர் பலூன், இந்த பலூன்ஸ் கட்டிங் பண்ணாங்களா, அந்த பலூன் வச்சுட்டு மேஜிக் பண்ணுவார். ஒன்று பண்ணிட்டே இருப்பார், பப்பிமா இருக்கும், திடீர்னு அவர் திரும்பி ஏதோ ஒன்று பண்ணும்போது கேட்டா மாறும் இல்லை டெடி பேரா மாறும், அது மாதிரி அதில் மேஜிக் பண்ணார். ஸோ இது மாதிரி வெரைட்டி டான்ஸ், வெரைட்டி பர்ஃபார்மன்ஸில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இதை வந்து நீங்கள் புக் பண்ணுற ஈவென்ட் மேனேஜர்கிட்ட கேளுங்க. ஸோ நான் இந்த லைவ் மூலமாக உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கொடுக்குறேன். ஒரு பர்த்டே பார்ட்டினா ட்ரெடிஷனலாக போயிட்டு உட்காந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் போட்டுட்டு வராமல் நீங்கள் அடுத்தது என்னெல்லாம் வச்சிங்கன்னா உங்கள் பர்த்டே பார்ட்டி நல்லா ஹிட் ஹிட்னு சொல்கிறத விட ஒரு நல்ல மெமரி வந்திருக்கவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக அனுப்பக்கூடிய விஷயங்கள். நான் திரும்ப குயிக்காக சம்மப் பண்ணுறேன். என்னென்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஈவெண்ட் ஆங்கர் போகலாம், உங்களுடைய க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி நிறைய க்ரௌடுனா ரெண்டு ஆங்கர் போகலாம், மேல் ஃபீமேல் காம்பினேஷன் இல்லை அப்படின்னா க்ரௌடு கம்மினா ஒரு ஆங்கர் நீங்கள் போகலாம். கம்பல்சரி ஒரு ஆங்கர் வச்சிங்கனாலே ஆல்மோஸ்ட் என்டையர் ஷோ கவர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அடிஷனலாக ஒரு பெர்ஃபார்மன் போகலாம். ஏன்னா ரெண்டு மூணு பெர்ஃபார்மன்ஸ் யூஸ்வலி டோன்ட் சஜஸ்ட், பர்த்டே பார்ட்டிக்கும் பொறுத்தவரைக்கும் டைம் இருக்காது. ஒரு நீங்கள் 6:30-7 சொல்றீங்க அப்படின்னா க்ரௌட் வரது ஒரு ஹாஃப் அன் ஹவர் 40 minutes லேட்டாக தான் வருவாங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு 15 minutes டு ஹாஃப் அன் ஹவர் வந்து கேக் கட் பண்ணிட்டு சாப்பிட்டு கிளம்புன்னு பார்ப்பாங்க. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய பீக் டைம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 45 minutes, அதுலேயே ஆங்கருக்கான டைம் ஒரு 20-30 minutes போயிடும். ஒரு 15-20 minutes தான் பெர்ஃபார்மருக்கு இருக்கும். ஸோ அப்படின்னும் போது ஒரு ஆங்கர் பிளஸ் ஒரு பெர்ஃபார்மர் வச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை உங்கள் க்ரௌட் இருப்பாங்க அப்படின்ற இடத்துல நீங்கள் மேபி யூ கேன் கோ ஃபார் 2 performances. ஸோ லெட் மீ சம் அப். ஒரு ஈவெண்ட் ஆங்கர் வைக்கலாம், யூ கேன் ஹாவ் மேஜிக் ஷோ, யூ கேன் ஹாவ் ஜக்லரி, வென்ட்ரிலோக்விசம், வென்ட்ரிலோக்விஸ்ட், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ப்ரிஃபரபிளி கலக்கப்போது யார் டீம், இல்லை கிங்ஸ் ஆஃப் காமெடி டீம், டிவி ஃபேம், அது இல்லைனாலும் உங்களுக்கு பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சம் நீங்கள் நார்மல் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம். பீட் பாக்ஸிங், சாண்ட் ஆர்ட், சினிமா டான்ஸ் அண்ட் ஆல்சோ வெரைட்டி டான்ஸ், பலூன் ஆக்ட், பலூன் மேஜிக், இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சம்மந்தமா, ஐ மீன் டவுட்ஸ் இருக்கு, இல்லை பர்த்டே பார்ட்டி ப்ரிப்பரேஷன் ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9003087198 அண்ட் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் 8610257395. அண்ட் யூ கேன் விசிட் அவர் வெப்சைட் www.chennaiventprofessionals.com அண்ட் எங்களோட ஃபேஸ்புக் பேஜும் லைக் பண்ணலாம், சென்னை இவன் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் சென்னை இவன் எம்சிஸ். ஸோ தட் ரெகுலராக நாங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், இவெண்ட்ல என்னெல்லாம் நடந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆல்சோ ப்ளீஸ் டூ லைக் திஸ் ஜிடிவி வீடியோஸ் அஃபிஷியல் பேஜ், இதில் தான் எங்களுடைய நிறைய லைவ் இதில் வரப்போகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லைவ். திஸ் எம்சி தமிழ்சன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை இவன் ப்ரொஃபஷனல்ஸ். குட் நைட், ஸ்டே பிளெஸ்ட்.